கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த 2022 ஆண்டு புனித வெள்ளி ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த வாய்ப்பினை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும், அப்படியாக எங்களை அன்போடு கூட இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக என்னை தகுதிப்படுத்தி அப்படியாக அழைப்பை கொடுத்த திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும் மூப்பர் குழுவினருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த முதலாம் வார்த்தை லூக்கா 23:34. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கண்களை மூடி ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படியாய் நீர் சிலுவையிலே மொழிந்த இந்த முதலாவது வார்த்தையின் மூலமாயும் எங்களுக்கு பிழைப்பு உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடியாலையும் சிலுவை நிழலை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதலாம் வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய முந்தின பகுதியை நாம் வாசிக்கிறோம். அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். அதாவது இந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட முதலாம் வார்த்தை தான் நாம் இப்பொழுது லூக்கா 23:34 நாம் வாசித்தோம். இந்த சிலுவையை குறித்து கடந்த இந்த உபவாச நாட்கள்ல, அநேக நாட்கள், இந்த லெந்து நாட்கள்ல ஐயாவின் மூலமாக அநேக தேவ செய்திகளை கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் முதலாவது நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மெசேஜ் ஆஃப் தி கிராஸ், அதாவது சிலுவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிலுவையின் நடுவில் நீங்க ஒரு எஸ் குறியீடு அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள்ல பாம்பு கடித்த போது அங்கே மோசே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை வந்து அங்கே அந்த சிலுவையின் மேலே அங்கே அவர் அங்கே தொங்க விடுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ யாரெல்லாம் அந்த பாம்பினாலே கடிக்கப்பட்டார்களோ அவர்கள் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தபோது அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தான் யோவான் 3:15 அதே போல மனுஷகுமாரனும் அவர் சிலுவையில உயர்த்தப்பட்டபடியினாலே பாவத்தில் சாபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு பிழைப்பு உண்டு. ஹல்லேலூயா. அந்த சிலுவையில அந்த எஸ் என்ற வார்த்தை, உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் ஐயா. அந்த ஏழை குறித்து அழகான நிறைய வேதத்திலுள்ள எல்லா ஏழும் அழகா ஆண்டவர் ஐயன் மூலமாக விளக்கத்தை ஆண்டவர் இந்த நாளிலே தெரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். நானும் கூட முதலாவது இந்த சிலுவையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 7S இன் கிராஸ் இது கடந்த நாள்ல என்னுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களோடு கூட நான் அதை பகிர்ந்து கொண்டேன். காஸ்பல் டிவியினுடைய ஜப பங்காளர்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். உண்மையாகவே நான் கற்றுக்கொள்ள காரியங்களை மற்றவர்களும் அதை தெரிந்து கொள்ள ரொம்ப ஆசைப்படுவேன். அதனாலதான் இந்த விஷயத்தை நான் உங்களோடு கூட இந்த நாளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது எஸ், அது வந்து சின், பாவம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். அப்போ இனிமே நம்ம சிலுவையில பார்க்கும் போதெல்லாம் அதை நோக்கி பார்க்கும் போதுல இந்த ஃபர்ஸ்ட் எஸ், என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணினாரு, சிலுவையில என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். ரெண்டாவது எஸ், எதை குறிக்கிறது, சாக்ரிஃபைஸ், அதாவது பலி. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பாவம் செய்கிறவங்க திருச்சபைக்கு வரும்போது என்ன பண்ணணும், பலி செலுத்தும்படியாய் மிருகங்களையோ அல்லது கஷ்டப்படுறவங்க பறவைகளையோ கொண்டு வந்து பலி செலுத்தணும். ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தபடியினாலே. ஹல்லேலூயா. நம்ம கையில பைபிளை மட்டும் தூக்கிட்டு வரோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய பாட்டு நாட்கள் மாதிரி இந்த நாட்கள்ல இந்த வாரம் ஃபுல்லா நம்ம செஞ்ச பாவத்துக்காக மிருகத்தையோ பறவையோ கையில பிடிச்சிட்டு வரணும்னா, இன்னைக்கு வந்து நம்ம கூடுற கூட்டத்தோட எதுதான் அதிகமா இருக்கும், ஆடு மாடு கோழி பறவைங்க தான் அதிகமா இருக்கும் இல்லையா. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லுது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாக சிலுவையில என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுக்கப்பட்டார். மூன்றாவது எஸ் வந்து சப்ஸ்டிடியூட், பதிலாக. ஆமென். ஹல்லேலூயா.
நமக்கு பதிலாக ஐயா கூட சொன்னங்களே பரபாஸுக்கு பதிலாக அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க சிலுவையில அறைந்தாங்க அப்போ நாம மரிக்க வேண்டிய இடத்துல நம்முடைய பாவங்களுக்காக நாம தண்டனை பெறுவதற்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் இல்ல அவர் என்ன பண்ணாரு சிலுவையில பலியானார் அது பதிலாக சப்ஸ்டிட்யூட் நான்காவதாக சால்வேஷன் எதற்காக நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் உலக ரட்சகராக கடந்து வந்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை ரட்சித்தார் ஐந்தாவது எஸ் வந்து சஃபரிங் பாடுகள் அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது பிரியமானவருடைய பிள்ளைகளை பாருங்க பாடுகள் வழியாக தான் அந்த ரட்சிப்பை அவர் நமக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார் ஆறாவது எஸ் வந்து சாங்டிஃபிகேஷன் அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் ஆமென் ஹல்லேலூயா அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் கடைசி ஏழாவது எஸ் எதை குறிக்கிறது சர்வீஸ் அவருக்காக நாம் பணி செய்யும் சிலுவையை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் இந்த ஏழு காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் பாருங்க அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நம்முடைய பாவங்களை முதலாவது எஸ் நான் சொன்னேன் சின் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு தம்மை தாமே ஒரே பலியாக சாக்ரிஃபைஸ் நமக்கு பதிலாக அவர் சப்ஸ்டிட்யூட் ஆனார் நம்மை ரட்சிக்கும்படியாக சால்வேஷன் நம்முடைய பாடுகளை சஃபரிங் அவரை ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் தம்முடைய இரத்தத்தினாலே சாங்டிஃபிகேஷன் அவருடைய பணியை செய்யும்படியாய் தேவன் அழைக்கிறார் ஹல்லேலூயா இதுதான் இந்த சிலுவை முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஏழு காரியங்கள் பாருங்க வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து வருவோம் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்றாரு இந்த ஏழு வார்த்தைகள்ல முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் ஜெபமா இருக்கிறது இந்த முதல் வார்த்தை பரிந்து பேசும் ஜெபம் இன்டர்செஷன் பிரேயர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோமாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அவர் ஜீவன் போகிற அந்த நேரத்துல கூட அவர் ஜெபிக்கிறவராய் அவர் காணப்பட்டார் ஆமென் ஹல்லேலூயா இன்னைக்கு கொஞ்சம் தலைவலி கொஞ்சம் ஜுரம் கொஞ்சம் உடம்பு முடியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியல ஜெபிக்க முடியல ஆனா சிலுவையில அந்த மரிக்கும் நேரத்துல அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டும் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார் பாருங்க இவர்களை மன்னியும் இவர்களுக்கு மன்னியும் சொன்னாரே யார் இவர்கள் இவங்க யூத தலைவர்களா இல்ல சாமானிய யூதர்களா இல்ல ரோமர்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும் போது அடுத்த வார்த்தை அவர் வயலிருந்தே கடந்து வருது தாங்கள் செய்கிறது இன்னது என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்களே பாத்தீங்களா அப்போ அறிந்து செய்த மனிதர்களை ஆண்டவர் என்ன செய்யல மன்னிக்கல மன்னிக்க மாட்டார் அறியாமல் செய்தவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்வாரு மன்னிக்கிறார் பாருங்க அப்ப யூத தலைவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணாங்க அவர் மேல எல்லா நேரங்களும் குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தாங்க அவரை கொலை செய்யணும்னு வகை தேடினாங்க அப்ப அவரை மன்னிக்கணும் அவங்கள மன்னிக்கணும்னு ஆண்டவர் ஜெபிக்கல அறியாம இருக்காங்களே சாமானிய யூதர்கள் ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா போன வாரம் அவங்க என்ன பண்ணாங்க அவரை ராஜா என்று சொல்லி ஓசன்னா கத்துடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லி அவரை கொண்டாடினவங்க அடுத்த வாரமே என்ன பண்றாங்க அவரை கொலை செய்யணும்னு சொல்லி ஜனங்களோடு கூட ஜனங்களா சேர்ந்து அவங்க செய்யறாங்க ரோமர்கள் பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட கட்டளைப்படி அவங்க எல்லாமே செய்யணும் அவங்க பணியை அவங்க என்ன பண்றாங்க செய்யறாங்க அப்படிப்பட்ட ரோமர்களுக்காகவும் சாமானிய யூதர்களுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்தாரா இவர்களை மன்னியும் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்க செய்கிறது என்னது என்று அறியாதிருக்காங்க யார் இவங்கன்னா இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு இல்லையா நான் என்ன பண்ண மாட்டேன் நான் மறிக்கும் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் உங்க கூட உங்களை விட்டு நான் போக மாட்டேன் மரணமே இருந்தாலும் அதை வந்து பிரிக்க முடியாதுன்னு சொன்னவர் என்ன பண்ணாரு மறுதளிச்சிட்டாரு அப்ப அவரை ஆண்டவர் மன்னிக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முத்தத்தினால காட்டி கொடுத்த யூதாச மன்னிக்கிறாரு அவரை விட்டு ஓடி போன சீஷர்களை மன்னிக்கிறாரு தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவங்க கண்டத்தில் அரைஞ்சவங்க அவர் மேல துப்புனவங்க அவருடைய சிரசுல கோலால் அடித்தவங்க அவரை வாரினால் அடித்தவங்க முள்முடிய சிரசினால சிறுசில வைத்தவர்களுடைய மேலங்கியை கடற்றினவர்கள் அவரை சிலுவையில் ஆணிகளால் அறைந்தவர்கள் அவரை நிந்தித்த கள்ளர்கள் பரியாசம் பண்ணின போர் சேவைகள் அவரை தூஷித்து வழியே நடந்து போனவங்க கூட அவர் என்ன பண்ணாங்க தூஷித்தாங்க அப்ப இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களையும் தான் என்ன பண்ணாரு ஆண்டவர் மன்னித்தார் ஆகையால் அவர் அறிந்து செய்கிற பாவங்களை கர்த்தர் செய்ய மாட்டாரு மன்னிக்க மாட்டார் அறியாம செய்கிற பாவங்களை அவர் அறிக்கையிடும் போது என்ன செய்வார் மன்னிப்பார் ஹி இஸ் ரெடி டு ஃபர்கிவ் அவர் சின்ஸ் ஆர் வி ரெடி டு ரியலைஸ் அண்ட் ரிப்பன்ட் ஃப்ரம் சின்ஸ் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு ஆனா நாம மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப இந்த நாளிலே ஆயத்தமா இருக்கிறோம் வேதத்துல நம்ம லூக்கா 15 அதிகாரம் அங்க இளைய குமாரன் அவன் என்ன செய்தான் மனம் வருந்தினான் மனம் திரும்பினான் அங்கே மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு பரமண்டல ஜெபம் நம்ம எல்லாருமே சொல்றோம்ல
மத்தேயு 6 அதிகாரம் 12 வசனத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இது பைபிள்ல போட்டிருக்கான. நம்ம அறிக்கையிடும்போது எப்படி அறிக்கையிடுறோம் சொல்லுங்க. பரமல்ல ஜெப சொல்றீங்களா எல்லாரும் சொல்லுங்க. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னிக்கிறது போல மன்னிக்கிறீங்களா? நம்ம சொல்றோம்ல அறிக்கையிடுறோம்ல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்ப நம்ம மன்னிக்காம இந்த வார்த்தையை அறிக்கையிட்டோம்னா அது சும்மா நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தைகள். அந்த அறிக்கை நமக்கு தகுதியே கிடையாது. நம்ம மன்னிச்சிருந்தாதான் அந்த வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன், அது போல நீங்களும் என்ன பண்ணுங்க என்ன மன்னிங்க நம்ம கேட்க முடியும் இல்லையா? அதுதான் நான் எடுத்து பார்த்தேன். ஆண்டவர் இதுல வந்து கடனாளிகள்னு இருக்கு. அப்ப நம்ம இப்படி குற்றங்கள்னு சொல்றோமேன்னு பார்க்கும்போது லூக்கா 11 அதிகாரம் 4 வசனத்துல அங்க பரமடையில ஜெபத்தை அங்க லூக்கா அவர் எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்க. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிக்கையிடுவதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 6:14 வாசிக்கும் போது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பாராமே. ஹல்லேலூயா. அப்ப எத்தனை தடவைதான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மத்தேயு 18 அதிகாரத்துல அங்கே பேதுரு வந்து கேக்குறாரு, ஆண்டவரே நாங்க 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு 7 தடவை மட்டுமல்ல 70 தடவை மன்னிக்கணும்னு சொல்லி அங்க ஒரு ஓமையை சொல்றாரு. அது எல்லாருக்கும் நம்ம தெரிந்த ஓமைதான். அநேக அந்த புனித வெள்ளியில நம்ம வந்து அதை குத்தி நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த 10,000 கடன் வாங்கினவனுக்கு என்ன பண்ணப்பட்டது? அந்த கடன் மன்னிக்கப்பட்டது. ஆனா அவன் கிட்ட 100 பணம் வாங்கினவனுக்கு அவனால என்ன பண்ண முடியல? மன்னிக்க முடியல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பீதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நாம நம்முடைய சகோதரர்களுக்கு மன்னிக்கலனா ஆண்டவரும் நம்முடைய பாவங்களை என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. எபேசியர் 4:32 கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். அப்ப தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கன்னு சொல்றாரு. கொலோசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க என்ன பண்ணுங்க? ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் சொல்றாரு. லூக்கா 17:3-4 வசனங்கள்ல பாருங்க, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். உன்னுடைய சகோதரனோ உன்னுடைய மனைவியோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா அவங்க குற்றம் செய்யறாங்களா? திட்டு, எவ்வளவு வேணா திட்டு, கடிந்து கொள்ள ஆண்டவரே சொல்றாரு. ஆனா அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஹல்லேலூயா. நான் தெரியாம செஞ்சிட்டேன், நான் தெரியாம பேசிட்டேன், இந்த காரியத்தை நான் செஞ்சிருக்க கூடாது, பிளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க, சாரி சாரின்னு எத்தனை வாட்டி நம்ம கிட்ட கேக்குறாங்களா? ஆனா நமக்கு என்ன இல்லை, மன்னிக்க மனசில் ஆண்ட தெளிவா சொல்றாரு. அவன் குற்றம் செஞ்சானா நீ கடிந்துக்கொள், ஆனா அவன் மனசாபப்பட்டா நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு மன்னிக்கணும். அவன் ஒரு நாளில் 7 உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒரே நாளிலேயே 7 அவன் வந்து குற்றம் செய்தாலும் 7 வந்து உன்கிட்ட சாரி கேட்டாலும் நீ என்ன பண்ணணுமா? அவனுக்கு மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரியமான தேவடைய பிள்ளைகளே, என்ன சிஸ்டர் வருஷம் இதேதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா எங்களால என்ன பண்ண முடியல? மன்னிக்க முடியல. நாங்களும் ட்ரை பண்றோம், ஆனா எங்களால என்ன பண்ண முடியல? மன்னிக்கவே முடியல. பாருங்க, அப்ப ஆண்டவர் மட்டும் எப்படி, அவருக்கு மட்டும் அந்த மனசு இருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்க அவரிடத்திலே காணப்பட்ட 3 முக்கிய பண்புகளை தான் நான் மிக சுருக்கமாக உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும்னா அவரிடத்திலே காணப்பட்ட அந்த 3 குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னால் நம்மாலும் என்ன பண்ண முடியும்? மற்றவர்களை மன்னிக்க முடியும். முதலாவது பண்பு என்ன? உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. ட்ரூ லவ். ரோமர் 5:8 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே நீதிமான்கள் கிடையாது, நம்ம எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம், நம்ம எல்லாருமே குற்றம் செய்திருக்கிறோம். ஆனா அப்படி இருந்த நமக்காக கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைந்த தமது அன்பை விளங்க பண்ணிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, மத்தேயு 5:44 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. லவ் யுவர் எனிமீஸ். உடைய சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்றாரு. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு மலை பிரசங்கத்துல சொன்னதா, கல்வாரி மலையில அவர் என்ன பண்றாரு, அந்த வார்த்தைய நிறைவேற்றுறாரு. ஹல்லேலூயா. தன்னை துன்பைப்படுத்தினவங்க, தன்னை யாரெல்லாம் நிந்திச்சாங்க அவர்களுக்காக அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாது. அப்ப அந்த உண்மையான அன்பு அவரிடத்துல காணப்பட்டபடினாலே, சத்துருக்களையும் சிநேகிக்கிற அந்த அன்பு இருந்தபடினாலதான் அவரால் மன்னிக்க முடிஞ்சது. யோவான் 13:1 வாசிக்கிறோம், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அன்புகள்லாம் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுது, அது மாறிடுது, குறைஞ்சு போயிடுது. கடைசி காலத்துல அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடையவர்கள் இடத்துல எது வரைக்கும் அன்பு வைத்தாராம், முடிவு பரியந்தம், சிலுவை பரியந்தம் அவர் அன்பு வைத்தபடினால்தான் அவரால் என்ன பண்ண முடிந்தது, மன்னிக்க முடிந்தது. யோவான் 15:12 சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுவதே என்னுடைய கற்பனையா இருக்குது. பிரியமானதே, இன்னைக்கு நம்ம வீட்டுல குட்டி பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பெத்த பிள்ளைங்க இல்லையா, அப்ப அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கண்டிக்கிறோம் இல்லையா, கண்டிக்கிறோம். அவங்க செஞ்ச தப்ப நம்ம என்ன பண்றோம், மன்னிக்கிறோம். எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும், மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய குற்றமா இருந்தாலும், அது என் பிள்ளை, நான் நேசிக்கிறேன். நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, அந்த பிள்ளைய நீங்க என்ன பண்ணுவீங்க, மன்னிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த உண்மையான அன்பு இருக்கும் போது நாம் பிறரை என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். இரண்டாவதாக மன்னிக்க தேவையான பண்பு என்ன, மறக்கும் பண்பு. டோட்டலி ஃபெயில் டு ரிமெம்பர். எரேமியா 31:34 இப்படியாய் சொல்கிறது, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து நம்முடைய பாவங்களை அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாரா, அவரு நினைக்கவே மாட்டாராம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், மறந்துடுறாரு, நம்மளை மறக்க மாட்டாரு. நம்ம செய்த பாவங்களை, நம்முடைய குற்றங்களை அவர் என்ன செய்யறாரா, மறந்து விடுகிறார். ஹல்லேலூயா. தாவீது அதான் ஜெபிக்கும் போது சொல்றாரு, என் இள வயதின் பாவங்களை நினையாதிரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இள வயதுல, சிறு வயதுல, வாலிப வயதுல நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் இன்னும் நினைச்சுக்கிட்டே இருந்தார்னா, அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது அவருக்கு நம்ம பதில் கொடுக்க முடியுமா, ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாரா, இவ்வளவு ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆண்டுடைய கரத்திலிருந்து நம்ம பெற்று கொண்டிருக்க முடியுமா, நிச்சயமா முடியவே முடியாது. அப்ப அவர் எல்லாத்தையும் மன்னிச்சு அதை அவர் நினையாமல் இருக்கிறார். ஏசாயா 38:17, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஹல்லேலூயா. அப்ப முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், அதை திரும்பி நான் பார்க்க மாட்டேன். சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார். ஹல்லேலூயா. நம்ம டிஸ்டன்ஸ் அளக்க முடியுமா, மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு, அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை அவர் விலக்கி வைத்தபடினால்தான் அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். மீகா 7:9, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்துல போய் ஒருவரும் மறுபடியும் அதை என்ன பண்ண முடியாது, திரும்ப கொண்டு வர முடியாது. அப்படி மறக்கிற பண்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல நம்முடைய பிதாவாகிய தேவனத்தில் இருந்தபடினால தான் நாம இன்னைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துல விடுதலையோடு கூட வந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இயேசு இடத்துல காணப்பட்ட அந்த பாவத்தை மறக்கும் பண்புதான். பேதுருவையும் மறுதளிச்சு ஓடிப்போன சீஷர்களையும் அவர் தேடி சென்று மன்னித்து நேசித்து அவர் பொறுப்பை கொடுத்தார். அப்ப முதலாவது உண்மையான அன்பு இருந்தால், ட்ரூ லவ் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், மற்றவர்களை மன்னிக்க முடியும். இரண்டாவதாக மறக்கும் பண்பு, டோட்டலி ஃபெயில் டு ரிமெம்பர். மறக்கும் பண்பு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும். கடைசியாக பாருங்க, மூன்றாவது காரியம் சகிப்பு தன்மை, டாலரன்ஸ். எபிரேயர் 12:3, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு எவ்வளவு விபரீதமான காரியங்கள் நடந்தது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். அது எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு கூட என்ன பண்ணாரு, சகித்தார். ஹல்லேலூயா. அவரை நம்ம என்ன பண்ணணும், நினைத்துக் கொள்ளணும். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, என்னால சகிக்க முடியல,
பண்றது என்னன்னால என்ன பண்ண முடியல சகிக்க முடியல தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐ காண்ட் டாலரேட் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம மன்னிக்கவே முடியாது அப்ப எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அந்த சகிப்பு தன்மை நமக்கு வருகிறதோ ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் ஹலலுயா நம்ம தப்பு செய்யும்போது தண்டனை கிடைச்சா அதை சகிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம தப்பே செய்யாம நம்ம ஒண்ணுமே பேசாம நீங்க தான் பேசுனீங்க நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல பழி சுபத்துறாங்க பாத்தீங்களா அதை தாங்கிக்கிறீங்க பாத்தீங்களா அப்பதான் உங்களுக்கு மத்தவங்களை என்ன பண்ண முடியும் மன்னிக்க முடியும் ஹலலுயா அந்த சகிப்பு தன்மையை ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அந்த சகிப்பு தன்மை இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும் மன்னிக்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மூன்று காரியங்களை நம்ம தியானித்தோம் முதலாவது உண்மையான அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அந்த ட்ரூ லவ் உண்மையான அன்பு நம்ம இடத்துல காணப்பட்டா நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியும் இரண்டாவதாக மறக்கும் பண்பு டோட்டலி ஃபெயில் டு ரிமெம்பர் அவங்க செய்த பாவத்தை நிறைய நேரங்களில் நம்ம சொல்றோம்ல நானு செத்தா கூட அவங்க பேசின வார்த்தையை என்னால என்ன பண்ண முடியாது மறக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த மறக்கிற சுபாவம் நமக்கு வேணும் அது இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் மற்றவர்களை மன்னிக்க முடியும் கடைசியாக அந்த சகிப்பு தன்மை ஆண்டவரிடத்திலே காணப்பட்ட அந்த சகிப்பு தன்மை இருக்கும் போது டாலரன்ஸ் இருக்கும் போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும் மற்றவர்களை மன்னிக்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க லூக்கா 6:46 வசனம் இப்படியா சொல்லுகிறது நான் முடிச்சிடுறேன் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த முதலாவது வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி இருக்கிறார் நாமளும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆனா இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிறோமா செவி கொடுக்கிறோமா நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் பாருங்க ஒரு அருமையான ஒரு பாட்டு இருந்தாங்களா ஒரு கிராமத்துல அவங்க வந்து டெய்லியும் ஜோம் பண்ணும்போது கட்டில படுத்து ஜோம் பண்ணிட்டு காலையில எழும்பும் போது இப்படி ஜபிப்பாங்களாம் என்ன ஜபிப்பாங்களான்னா கடவுளே நான் ரெடியா இருக்கேன் எப்ப என்ன நீங்க கூப்பிட்டுக்க போறீங்க நான் ரெடியா இருக்க ஆண்டவரை காலைல எழும்பினோடனே ஜோம் பண்ணுவாங்களாம் எஸ்அப்பா நான் ரெடியா இருக்கேன் நீங்க என்னை எப்ப கூப்பிட்டுக்க போறீங்க டெய்லியும் அந்த பாட்டி காலையில எழும்பி எழும்பி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த பாட்டிக்கு 4 பேரங்க இருந்தாங்களாம் அப்ப இந்த 4 பேரங்களும் பாக்குறாங்கன்னு டெய்லி இந்த பாட்டி காலைல எழும்பி எழும்பி நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே என்ன இப்ப கூப்பிட்டுக்க போறீங்க நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே என்ன எப்ப கூப்பிட்டுக்க போறீங்க எப்பதான் இந்த ஆண்டவர் இந்த பாட்டிய கூப்பிட்டுக்க போறாங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த 4 பேரன்களும் சரியான வாளுங்க அப்ப இவங்க என்ன செஞ்சாங்களா சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் ஒருத்தவங்க கிட்ட சொல்றாங்களா நீ என்ன பண்ணு நாளைக்கு காலையில பாட்டி தூங்கி முழிச்சு எழும்பும் போது அந்த ஜபம் பண்ணுவாங்களே அந்த டைம்ல ஒரு கண்ணாடி கையில எடுத்துக்கோ நீ கண்ணாடி கையில எடுத்து அந்த சூரிய வெளிச்சத்துல ஜன்னல் வழியா பாட்டி மேல காமி அப்ப வந்து அந்த கண்ணாடி வந்து அந்த பாட்டி முகத்துல பிரதிபலிக்கும் நீ என்ன பண்ணு இன்னொருத்தங்கிட்ட சொல்றான் நீ என்ன பண்ணு நீ வெளியே இருந்து ஆண்டவர் மாதிரி பேசு மகளே நான் இன்னைக்கு உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ பேசு மற்ற ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா பாட்டி படுத்திருக்கும் போது அப்படியே அழகா கட்டில் என்ன பண்ணும் மெதுவாக தூக்கணும் இதை தான் நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் காலையில் ஆச்சு பாட்டி எப்போ போல தூங்கி எழும்புனாங்க ஜோம் பண்ணாங்க என்ன ஜோம் பண்ணாங்க கடவுளே நான் ரெடியாக இருக்கிறேன் எப்போ என்னை கூப்பிட்டுக்க போகிறேன் அப்படின்னு உடனே ஒருத்தர் என்ன பண்ணான் கண்ணாடி எடுத்து அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த பாட்டி முகத்தில் அடித்தான் அடித்த உடனே பாட்டி முகத்தில் அப்படியே ஒரு வெளிச்சம் வருது உடனே அடுத்தவன் பேசினான் மகளே நான் உன்னை இப்போ எடுத்துக்க போகிறேன் அடுத்த ரெண்டு பேரும் அப்படியே மெதுவாக பாட்டியை கட்டிலோடு எடுத்துக்கணும் ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாரும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன பாட்டி டெய்லியும் என்ன பண்ணீங்க என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு ஜோம் பண்ணீங்க ஆனால் இப்போ என்னன்னா ஆண்டவர் எடுத்துக்கிற மாதிரி வந்தாரு ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு கை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய ஜபம் இப்படிதான் இருக்கு ஒரு பாரம்பரிய ஜபமா
அதாவது நம்ம ஆயத்தமாவே இல்ல ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கிறதை போல நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கோம் வழக்கம் போல ஐயா சொன்ன மாதிரி சடங்காச்சாரமா புனித வெள்ளி புனித வியாழன் லெந்து நாட்கள் இப்படியே நம்ம அனுசரித்து கொண்டு போகிறோம் ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று சொல்லி ஆகையால் இந்த நாளிலே கூட நம்முடைய இந்த காரியம் சடங்காச்சாரமாய் நம்ம வந்த பிரகாரமாய் நாம் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சத்தியத்தை நாம் அறிந்து அதை கீழ்ப்படுகிறவர்களாக கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வார் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க எத்தனையோ வருடங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் இயேசுப்பா இந்த நாளிலே அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க ஆண்டவரே மன்னிக்க என்னை ஒரு விசை கூட தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே நம்மிடத்திலே காணப்பட்ட அந்த உண்மையான அன்பு என்னுடைய இருதயத்தில் கடந்து வரட்டும்னு சொல்லுங்க இயேசுப்பா அந்த மறக்கிற பண்பு எனக்கு தாங்க இயேசுப்பான்னு சொல்லி கேளுங்க அந்த சகிப்பு தன்மையை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாகவே நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் நீங்கள் யாரையெல்லாம் மன்னிக்காமல் இருக்கீங்களோ நீங்கள் மன்னித்து மறக்கும்படியான ஒரு கிருபை தேவன் இந்த நாளிலே கட்டளைட்டு அனுப்புவார் நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா நாங்களும் அப்படியாக இந்த நாளிலே கூட கர்த்தாவே உம்மை போல உண்மையுள்ள அன்பு செலுத்துகிறவர்களாக ஆண்டவரே மறக்கும் பண்பு எங்களிடத்திலே காணப்படும்படியாக அவர்கள் செய்த குற்றங்கள் குறைகள் நாங்கள் மன்னித்து மறக்க உதவி செய்யுங்க அப்ப எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிற அந்த பண்பையும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை தொடர்ந்து உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா